வெல்கம் டு அன்புடன் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரேக்கெட் அடுப்பு செய்கிறத பார்க்கலாம். காம்பவுண்ட் வால் பக்கத்தில் தான் இந்த ரேக்கெட் அடுப்பு வைக்க போகிறோம். வேஸ்ட்டு டைல்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி சுவரை ஒட்டின மாதிரி டைல்ஸும் கீழே தரையில் ஒரு டைல்ஸும் வச்சுட்டு நம்ம கல் அடுக்கிக்கலாம். டைல்ஸ் வைக்கிறதால நமக்கு தரையிலையும் சுவர்லேயும் சூடு ஏறாமல் இருக்கும். மூணு முழுக்கல்லும் ஒரு அரைக்கல் செங்கலும் வச்சு நம்ம முதல் அடுக்கு அடிக்கிட்டோம். ரெண்டாவது கல் அடுக்கும்போது அரைக்கல் செங்கல் மேலே முழுக்கல் வச்சு அடுக்கணும். ரெண்டாவது ரோலையும் மூணு முழுக்கல்லும் ஒரு அரைக்கல்லும் வச்சு அடுக்கிக்கலாம். இதுக்கு மேலே இரும்பு வலை வச்சுருக்கோம். இது மேலே தான் நம்ம கட்டை வச்சு பற்ற வைக்க போகிறோம். கீழே அடியில் நமக்கு சாம்பல் வந்துடும். வலைக்கு மேலே நம்ம கல் அடிக்கிக்கலாம். கீழே வச்ச மாதிரியே தான் மூணு முழுக்கல்லும் ஒரு அரைக்கல்லும் வச்சு அடிக்கிருக்கோம். மூணாவது ரோ அடுக்கும்போது இந்த மாதிரி நாலு முழுக்கல் வச்சு அடுக்கணும். நாலாவது ரோவையும் நாலு கல் வச்சு அடுக்கிக்கணும். பழைய கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா இந்த கல் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இடத்த அடைக்காம நல்லா க்யூட்டாக இருக்கு. கீழே நாம் ரெண்டு கல் வச்சுட்டு வலை வச்சுருக்கிறதால நமக்கு சாம்பல் எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். வலைக்கு மேலேயும் நம்ம ரெண்டு கல் வச்சுருக்கிறதால நமக்கு கட்டைகள் வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த அடுப்பில் புகையும் அதிகமாக இல்லை, அனலும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குது. உங்கள் ஃபீட்பேக் அண்ட் ஐடியாஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாழ்க வளமுடன், என்றும் அன்புடன்.